கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆபிரகாமின் ஆசீர்வாதமா அல்லது ஆபிரகாமை ஆண்டவர் சுதந்திர ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு வழிகாட்டியாக புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு வைத்திருக்கிறாரா என்கிறதான கோணத்தினூடாக இந்த நாளிலே நாம் சில வேத வாக்கியங்களை தியானிப்பதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கிருபை தருவாராக. திரும்பவுமாக சொல்கிறேன், ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக ஒரு புதிய ஏற்பாட்டு திருச்சபையாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோமா அல்லது ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவன் கையாண்ட வழிமுறைமைகளின் அடிப்படையிலே நாம் அந்த வழிமுறைமைகளுக்காக ஆபிரகாமை முன்னோடியாக கொண்டிருக்கிறோமா என்கிறதை குறித்த ஒரு தெளிவான சிந்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்டுக் கொள்ளப்பட்ட அவருடைய சபைக்கு இருக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆசீர்வாதம் என்கிற அந்த பெயரின் அடிப்படையிலே பலவிதமான நூதன உபதேசங்களும் பல கல்ல உபதேசங்களும் நிறைந்திருக்கிற ஒரு பொல்லாத காலத்திலே நாம் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அழைக்கப்படவில்லை என்றும் ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு என்ன வழிமுறைகளை கையாண்டானோ அந்த வழிமுறைகளை கையாண்டு நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற பேர் உண்மைதான். பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இதை நாம் சரியான விதத்திலே புரிந்து கொள்வோமானால் புதிய ஏற்பாட்டு திருச்சபையிலே விசேஷமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவின் வரத்தை பெற்று அவருடைய திருச்சபையிலே ஐக்கியம் வைக்கிற நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் தேவன் விரும்புகிற விதத்திலே தேவனுடைய நோக்கம் நிறைவேறுகிற விதத்திலே மாறிவிடும் என்பதுதான் மிகவும் முக்கியமான காரியம். இதை குறித்த ஒரு சிறிய ஒரு வேத பாடத்தை இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொள்வோம். வேதாகமத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கும்போது பழைய பாட்டில இரண்டு காரியங்களை வேதம் சுதந்திரம் அல்லது சொத்து என்று சொல்லியிருக்கிறது. ஒன்று, ஆபிரகாமின் சந்ததியாரை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது இவர்கள் என் சுதந்திரம் என்று சொல்லியிருக்கிறார். இரண்டாவதாக, ஆபிரகாமிற்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின ஒரு தேசத்தை குறித்து சொல்லும் போது அதை நான் உனக்கு சுதந்திரமாக கொடுத்தேன் என்று சொல்லியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டின் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த இரண்டு காரியங்களையுமே வேதாகமம் நமக்கு சுதந்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதாக நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒன்று, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசம் என்பது இஸ்ரவேலின் ஜனங்களுக்கு அதாவது ஆபிரகாமின் சந்ததியாருக்கு ஆசீர்வாதமாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிற இஸ்ரவேல் ஜனங்களையும் கூட வேதாகமம் ஆண்டவருடைய சொத்து என்றும் ஆண்டவருடைய சுதந்திரம் என்றும் அழைக்கிறதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இப்படி பழைய ஏற்பாட்டிலே தேசத்தையும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல்லது ஆசீர்வாதம் என்று சொல்லி இருக்கும் போது புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு எது ஆசீர்வாதம் என்கிற ஒரு பெரிய கேள்வி உண்டாகிறது. ஏனென்றால் இந்த புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு ஆண்டவர் ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லும் போது அல்லது அந்த சுதந்திரம் என்கிற வார்த்தையை பிரயோகிக்கும் போது அந்த சுதந்திரத்தோடு சேர்ந்து ஐந்து அடைமொழி வார்த்தைகளை வேதாகமம் பயன்படுத்துகிறது. ஒன்று, நித்திய சுதந்திரம், எபிரேயர் 9:15. அடுத்தது, அழியாத சுதந்திரம், வாடாத சுதந்திரம், மாசற்ற சுதந்திரம் என்று 1 பேதுரு 1:4 நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20:32, 26:18 ஆகிய வசனங்களில் வாசிக்கும் போது பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அந்த புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற சுதந்திரம் இன்னது என்பதை அறிவதற்கு முன்பதாக அந்த சுதந்திரம் எப்படிப்பட்டது அல்லது எத்தகையது என்பதை குறித்து இந்த வார்த்தைகள் நமக்கு அறிவுறுத்துகிறவைகளாக இருக்கிறது. திரும்பவுமாக சொல்கிறேன், ஒன்று, அது நித்திய சுதந்திரம் என்று சொல்லப்படுகிறது. ரெண்டு,
அழியாத சுதந்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்று, அது வாடாத சுதந்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான்காவது, அது மாசற்ற சுதந்திரம் என்றும். ஐந்தாவதாக, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே நாம் பழையற்பாட்டின் சுதந்திரத்தை ஒப்பிட்டு பார்க்கும் போது, ஆபிரகாமுக்கோ அல்லது ஆபிரகாமின் சந்ததியாருக்கோ ஆண்டவர் சொன்ன சுதந்திர வீதங்களுக்கு இப்படி போன்ற ஒரு மேன்மையான ஒரு கிருபையுள்ள வார்த்தைகளை அங்கே பிரயோகித்ததாக நமக்கு வேதாகமத்தில் எங்கும் தெளிவுகள் இல்லை. அப்படியானால் பழையற்பாட்டின் நாட்களிலே ஆபிரகாமுக்கும் ஆபிரகாமின் சந்ததியாருக்கும் ஆண்டவர் சுதந்திரம் என்று சொன்ன அந்த வார்த்தைக்கும், புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்டுக் கொள்ளப்பட்ட அவருடைய சபைக்கென்று தேவன் வைத்திருக்கிற சுதந்திரத்திற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறதை நாம் வேதாகமத்தினூடாக பார்க்கிறோம். அநேக நேரங்களிலே இந்த அடிப்படையிலான இப்படிப்பட்ட ஒரு பார்வையோடு கூட நாம் வேதத்தை கண்ணோக்கி பார்ப்போமானால், நிச்சயமாகவே ஆண்டவர் எந்த சுதந்திரத்தை நமக்கு தந்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, அதற்கு ஏற்ற பாத்திரவான்களாக கூட நாம் நடந்து கொள்ள முடியும். அதற்கு தேவன் நமக்கு கிருபை தருவாராக. இந்த நாளிலும் கூட இந்த புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த சுதந்திரத்தை யார் தர முடியும் அல்லது யாரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்கு எபிரேயர் எழுதின புஸ்தகம் 1:2 தெளிவாக ஒரு கர்த்தருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை, அதாவது குமாரனை, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சர்வத்திற்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கென்று நமக்கு சுதந்திரவாளியாக, அதாவது ஆசீர்வாதத்தை தருகிற ஒரு நபராக பிதாவாகிய தேவன் நமக்கென்று நியமித்து வைத்திருக்கிறார். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரே உலகத்தை உண்டாக்கினவர் என்று இந்த வேதா பகுதியிலே திட்டமாக எழுதப்பட்டிருக்கிறது. உலகம் அவரால், அவருக்குள், அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிற அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வார்த்தைகளை நாம் நினைவு கூறும் போது, நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு புதிய ஏற்பாட்டிலே நாம் அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவரிடத்திலிருந்து நாம் சுதந்திரங்களை பெற்றுக் கொள்கிறோம் என்பதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படியானால் பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாமை ஆண்டவர் ஒரு முன்னோடியாக, அல்லது எப்படி ஆபிரகாமின் சந்ததியாருக்கு என்று ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருந்தாரோ, அப்படி போல புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு ஒரு மனிதனை அல்ல, ஒரு தேவகுமாரனையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே நமக்கு சுதந்திரவாளியாக நியமித்தார் என்று திட்டமாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற அந்த தேவனுடைய குமாரன் மூலமாக நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய அந்த சுதந்திரங்களுக்கு பெயர்தான் வேதாகமம் சொல்கிறபடி நித்திய சுதந்திரம், அல்லது அழியாத, வாடாத, மாசற்ற, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரம் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் பழைய ஏற்பாட்டின் அடிப்படையிலே சொல்லப்பட்டிருக்கிற சுதந்திரம், அல்லது மாற்ற முடியாத பரிசு, அல்லது ஆசீர்வாதம், அல்லது ஒரு பரம்பரை சொத்து என்கிற வார்த்தைகளை எல்லாம் அதற்கு பிரயோகிக்கும் போது, பழைய ஏற்பாட்டு திருச்சபைக்கும் புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கும் ஒரே விதமான ஆசீர்வாதங்களை குறித்து வேதம் சொல்லவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை குறித்த ஒரு கவனமான, திட்டமான, தீர்க்கமான ஒரு கவனம் நமக்குள்ள இருக்க வேண்டியது அவசியம். ஏனென்றால் இன்றைய போதனைகள், இன்றைய தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டை மையமாக கொண்டு, அல்லது ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களின் அடிப்படையிலான சுதந்திரங்களையே புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அப்படியானால் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்தை தானே ஆண்டவர் ஒரு சுதந்திரமாக கொடுத்திருந்தார். அப்படியானால் புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கும் ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்தையே தருவதாக வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரா என்கிறது போன்ற பெரிய சவாலான கேள்விகள் நமக்குள்ள எழும்புவதற்கு வாய்ப்புண்டு. நல்ல கவனிங்க, இந்த நாளிலும் கூட இதை குறித்த ஒரு தெளிவான ஒரு சத்தியத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. அப்படியானால் இந்த
புதிய ஏற்பாடு திருச்சபையை பொறுத்தவரையில சுதந்திர வாழியாக குமாரன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அந்த சுதந்திர வாழினிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள போகிற சுதந்திரங்களுக்கு 5 விதமான பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள போகிற அந்த சுதந்திரங்கள் என்ன என்று பார்க்கும்போது 3 காரியங்களுக்கு மேலாக வேதாகமம் நம்மை நடத்துகிறது. முதலாவது, நாம் எல்லாரும் அறிந்திருக்கிற ஆனால் அதிகமாக அதை குறித்து கரிசனை கொள்ளாத ஒரு வேத பகுதிக்கு நேராக கர்த்தருடைய வேதாகமம் நம்மை நடத்துகிறது. எபிரேயர் 1:14 வசனத்திலே ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா என்று தேவ தூதர்களை ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு பணிவிடை ஆவிகளாக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். அந்த வார்த்தையிலே எழுதப்பட்டிருக்கிற மிகவும் முக்கியமான ஒரு காரியம் என்ன, ரட்சிப்பை வேதம் சுதந்திரம் என்று சொல்லுகிறது, ஒரு பரம்பரை சொத்து என்று சொல்லுகிறது, நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய ஒரு மாற்ற முடியாத பரிசு என்று சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை, அவன் பெற்றுக்கொள்கிற ரட்சிப்பு மிகவும் மிகவும் அருமையானது. அருமையானவர்களே, இந்த நல்ல நாளிலேயும் கூட அநேக நேரங்களிலே புறஜாதி மார்க்கத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற இடத்திலே நாம் அநேக நேரத்திலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா என்று நாம் கேள்விகளை கேட்கிறோம். ஆனால் ஒருவேளை தாயும் தகப்பனும் கிறிஸ்துவை அறிந்தவர்களாக தேவ சபைக்குள்ளே இருக்கும் போது அப்படிப்பட்ட பின்னணியத்திலிருந்து வருகிறவர்களை பார்த்து இந்த கேள்விகளை நாம் எழுப்புகிறதில்லை, அல்லது இந்த கேள்விகள் அவர்களுக்கும் உரியது என்று நாம் நினைக்கிறதில்லை. ஆகவே ஏதோ ஒரு பிரஜாதி மார்க்கத்தாரிலிருந்து வந்தவர்களுக்கு மாத்திரமே ரட்சிப்பு உரியது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறபடியினாலே இதை ஒரு சுதந்திரமாக அநேக நேரங்களில் தேவ ஜனங்கள் அறியவில்லை அல்லது அறிந்து கொள்வதற்கு விரும்பவில்லை என்று சொல்ல முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ரட்சிப்பு என்பது ஒரு ஆசீர்வாதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை இன்னொரு வார்த்தையில நாம் சொல்ல வேண்டுமானால் ஆத்தும மீட்பு அல்லது ஆத்தும ரட்சிப்பு என்று சொல்லலாம். இன்னொரு சுதந்திரமாக புதிய ஏற்பாடு திருச்சபைக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் என்ன, 1 யோவான் 3:2 வாசிக்கும் போது அங்கே ஒரு சரீர மீட்பை குறித்தும் வேதாகமம் சொல்கிறது. அந்த சரீர மீட்பு யாருக்குரியது, இந்த உலகத்திலே தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறவர்களுக்கு. கடைசி நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவார். அப்படி வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை நாம் தரிசிப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அதுவும் ஒரு புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற சுதந்திர வீதமாக இருக்கிறது. ஏனென்றால் 2 பேதுரு 1:3-4 ஆகிய வசனங்களிலே வாசிக்கும் போது அவருடைய திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் அவருடைய திவ்ய வல்லமையினாலே நமக்கு தந்தருளப்பட்டிருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு மூலமாக பரிசுத்த ஆவியானவர் அங்கே திருவுளம் பெற்றுகிற காரியங்களை குறித்து நாம் ஆசிக்கிறோம். அருமையான கர்த்தருடையவர்களே, இங்கே 2வது சுதந்திரமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன, 1 ரட்சிப்பு, 2 இந்த உலகத்திலே நான் அவருடைய திவ்ய சுபாவத்தை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்வு வாழ்ந்து ஒரு நாளிலே கர்த்தராகிய கிறிஸ்து வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை நான் தரிசிக்க போகிறேன் என்பதுவே நமக்கு கிடைத்திருக்கிற மேன்மையான சாக்கியம். அதுவே நமக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட மிகவும் மேன்மையான வாழ்வு என்பதை புதிய ஏற்பாட்டு திருச்சபை மறந்துவிடக் கூடாது. அருமையானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ரட்சிப்பை சுதந்திரித்திருப்பீர்களானால் அந்த ரட்சிப்பை தொடர்ந்து, அந்த ஆத்தும ரட்சிப்பை தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய மிகவும் முக்கியமான ஒரு ஆசீர்வாதம், நீங்கள் ஒரு சரீர மீட்புக்கு உரிய ஒரு தகுதியுள்ள ஒரு வாழ்க்கை இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டியது மிகவும் அவசியம். அருமையானவர்களே, அதை நாம் பெற்றுக்கொள்வதற்காகத்தான் மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் அவருடைய திவ்ய வல்லமையினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படியானால் வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிற எத்தனையோ வாக்கு தத்தங்கள், ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிற அவருடைய திவ்ய வல்லமைகள் எல்லாம் எதற்காக என்றால் நான் இந்த உலகத்தின் அழிவுக்கு தப்பவும்
இயேசு கிறிஸ்துவினுடைய சுபாவத்தை நான் வெளிப்படுத்துகிறவனாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வாக்குத்தத்தங்களை நமக்கு தந்திருக்கிறார். அநேக நேரங்களிலே இந்த ஆசீர்வாதங்கள் எது என்று நமக்கு தெரியாததினாலே வாக்குத்தத்தங்களை எல்லாம் நாம் இந்த உலகத்திற்குரியதாய் மாற்றி விடுகிறோம். அருமையானவர்களே, மிகவும் கவனிக்க வேண்டிய, மிகவும் நம்முடைய கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான வேத வார்த்தைகள் இவைகள். திரும்பவுமாக சொல்கிறேன், 2 பேதுரு 1:3-4 அப்போஸ்தலாகிய பேதுருவின் மூலமாக பரிசுத்தாவியானவர் எழுதி வைத்திருக்கிற அந்த திருவார்த்தையின்படி இந்த உலகத்தின் அழிவுக்கு ஒரு மனிதன் தப்பிக் கொள்ள வேண்டும் என்பது மிகவும் முக்கியமானது. அதே போல அந்த அழிவுக்கு தப்ப வேண்டிய மனிதன் இந்த உலகத்திலே வாழுகிற காலம் அளவும் அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த கிருபையுள்ள அல்லது அந்த அவருடைய திவ்ய சுபாவத்தை வெளிப்படுத்துகிற ஒரு மனிதனாக வாழ வேண்டும். அதை வேதம் நமக்கு சுதந்திரம் என்று சொல்கிறது. அதற்காகவே வாக்குத்தத்தங்கள் நமக்கு அருளப்பட்டிருக்கிறதாம். 3:1-4 நாம் பரலோகத்திலே ஒரு சுதந்திரத்தை பெற்றுக் கொள்வதற்காக இந்த பூமியிலே நாம் பாதுகாக்கப்படுகிறோம் என்று அங்கேயும் ஒரு சரீர மீட்பை குறித்து சொல்கிறது. அந்த வேத பகுதியிலே தான் அழியாத வாடாத மாசற்ற சுதந்திரத்தை குறித்தும் பரிசுத்த ஆவியானவர் திருவிழம் பெற்று இருக்கிறார். அப்படியானால் ஆத்தும மீட்பை பெற்றிருக்கிற ஒரு தேவ ஜனம், ஒரு தேவனுடைய மனிதன் இந்த உலகத்திலே வாழுகிற காலம் அளவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய திவ்ய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறவனாக இருக்க வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான காரியம். அது மாத்திரமல்ல, அப்படி திவ்ய சுபாவத்தை வெளிப்படுத்துகிற மனிதன் தேவ கரத்தால் இந்த பூமியிலே பாதுகாக்கப்படுகிறது மாத்திரமல்லாமல் ஒரு நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிக்கிறவனாக மாறிவிடுவான் என்பதுதான் வேதத்தினுடைய பிரதானமான சத்தியமாக இருக்கிறது. அதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார், தன்னை பலியாக தந்தார், அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அந்த இரத்தம் கிருபாசனத்தின் மேலே தெளிக்கப்பட்டு நமக்கு பாவ மன்னிப்பையும் பாவ மீட்பையும் பெற்று தந்திருக்கிறது. அருமையானவர்களே, மாத்திரமல்ல இரத்தத்தை சிந்தினவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3 நாளிலே உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு யாரெல்லாம் அதை விசுவாசிக்கிறார்களோ அவர்களையெல்லாம் தேவன் நீதிமான்களாக்கி இருக்கிறார் என்றும் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அங்கேதான் நான் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தகுதியுள்ளவனாக்கப்படுகிறேன். அந்த நீதிமானாக்கப்படுதல் என்பதுதான் ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் வேதத்திலே நமக்கு அடையாளம் காட்டி தருகிற மிகவும் முக்கியமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறையாக வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, ஆதியாகமம் 15 தன்னுடைய வாழ்க்கையில புத்திர சந்தானம் இல்லாத காலத்திலே ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தை காண்பித்து வானத்து நட்சத்திரங்களை பார், இவைகளைப் போல உன்னுடைய சந்ததிகளை பெருக பண்ணுவேன் என்று சொன்னபோது ஆபிரகாம் அதை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே காரியத்தை அப்போஸ்தலாகிய பவுல் மூலமாக ரோம திருச்சபைக்கு எழுதும் போது அப்படி ஆபிரகாம் விசுவாசித்து அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதல்லவா, அது அவனுக்காக மாத்திரமல்ல அது நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. நமக்காக ஏன் அது எழுதப்பட வேண்டும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் மரித்தோரிலிருந்து யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, இயேசு கிறிஸ்து மரித்தார் என்று மாத்திரமல்ல மரித்தோரிலிருந்து பிதாவாகிய தேவன் இயேசுவை உயிரோடு எழுப்பினார் என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் பிதாவாகிய தேவன் நீதிமான்களாக்கி இருக்கிறாராம். அந்த நீதிமான்களே ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தகுதியுள்ளவர்கள் என்று வேதாகமும் அடையாளம் காட்டுகிறது. அருமையானவர்களே, இந்த நல்ல நாளிலேயும் கூட புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட தேவ சபையில ஐக்கியம் வைக்கிற உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஆசீர்வாதம் என்று எது என்றும் தெரிந்திருக்க வேண்டும். அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு நான் தகுதியுள்ளவனா என்பதை குறித்து நான் அறிந்திருக்க வேண்டும். மாத்திரமல்ல அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு வேதம் என்ன வழிமுறைகளை கொடுக்கிறது என்று அறிந்திருக்க வேண்டும். ஏன் இந்த வழிமுறை என்கிற வார்த்தைகளை நான் சொல்கிறேன் என்றால் இந்த காலகட்டத்திலே தமிழ் பிரதேச சபைகளிலே
ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு யாரோ ஒருவருக்கு நாம் கொடுக்கக்கூடிய காணிக்கைகளே நம்மை ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தகுதி உள்ளவராக்குகிறது என்கிற ஒரு பெரிய ஒரு மூட நம்பிக்கை இருக்கிறது. நல்லா கவனிங்க, கர்த்தருடைய ஊழியத்திற்காக காணிக்கை கொடுப்பது தவறு அல்ல, ஆனால் அப்படி நான் காணிக்கை கொடுக்கிறதுனால் மட்டுமே நான் ஆசீர்வதிக்கப்படுவேன் என்பது அது ஒரு மூட நம்பிக்கை. அதை குறித்து நாம் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கொடுத்தல் ஆண்டவர் தேவ ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற ஒரு பிரமாணம். அதற்கு பின்பதாக இருக்கிறது என்ன? அதை நான் குறிப்பிட்ட சம்பாத்தியத்தை நான் தேவ பலத்தால் சம்பாதித்திருக்கிறேன் என்பதற்கு அடையாளமாகத்தான் காணிக்கைகளை ஆண்டவர் தேவ சன்னிதானத்திலே கொண்டு வர சொன்னாரே அல்லாமல், ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு காணிக்கைகளை தேவ சமூகத்திலே கொண்டு வர சொல்லவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஆபிரகாமின் வழிமுறைகளை குறித்து வேதம் சொல்கிறது. அந்த ஆபிரகாமின் வழிமுறைகள் தான், ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, அது நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து பிதாவாகிய தேவன் உயிரோடு எழுப்பினார் என்கிற விசுவாசத்தை நீங்களும் நானும் உடையவர்களா இருக்கும் போது நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையிலே நீதிமான்களாக்கப்படுகிறோம். அதைத்தான் தீத்துவின் புஸ்தகம் 3:6 நாம் வாசிக்கிறோம். இரண்டாவது, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு வழிமுறையாக சொல்லப்பட்டிருக்கிற முக்கியமான ஒரு காரியம், அதிலே Romans 8:17 Galatians 4:7 வாசிக்கும் போது, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை அவனை வேதாகமம் குமாரன் அல்லது சைல்ட் ஆஃப் காட் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேதாகமத்தில் அந்த சைல்ட் ஆஃப் காட் என்பதற்கு அடுத்தாற் போல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன? அந்த தேவனுடைய பிள்ளை தேவனுடைய குமாரனாக, அதாவது தமிழ் வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்ன, ஒரு சுவிகார பிள்ளையாக அவன் தத்தெடுக்கப்படுகிறானாம். இதன் அடிப்படையில் ஒரு தத்தெடுக்கப்பட்ட பிள்ளை ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு பாத்திரவானாக வேதம் சொல்கிறது. அருமையானவர்களே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் வாக்குத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு, அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவனால் சுவிகார பிள்ளைகளாக, தேவ ஆவியினாலே நாம் சுவிகார பிள்ளைகளாக மாற்றப்படுகிறோம். இது இரண்டாவது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு தகுதியாக அல்லது வழிமுறையாக வேதாகமம் நமக்கு காட்டுகிறது. மூன்றாவதாக மிகவும் நாம் கவனிக்க வேண்டிய வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு திருவார்த்தை, அது என்னவென்றால், நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே எனக்காக ஆசீர்வாதத்திற்கான உயில் எழுதி வைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த உயிலை எழுதி வைத்து விட்டு இதை சீக்கிரமாக என் பிள்ளை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அந்த எழுதின அவர் மரணம் அடைந்தாராம். எபிரேயர்கள் எழுதின புஸ்தகம் 9:16 இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே அந்த சாசனத்தை எழுதினவனுடைய மரணமும் உண்டாக வேண்டும். எப்படியெனில் மரணம் உண்டான பின்பே மரண சாசனம் உறுதிப்படும். அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலனில்லையே. அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் என்ன? நித்திய சுதந்திரத்திற்கான ஒரு சுதந்திரத்தை இயேசு கிறிஸ்து எனக்காக உயிரிலே எழுதி வைத்து விட்டு அந்த உயிர் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்பதற்காக தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார். அவர் மரணம் அடைந்தாராம். அவர் மரணம் அடைந்தது எதற்காக என்றால், இயேசு கிறிஸ்துவின் மரணம் இந்த குறிப்பிட்ட வேத பகுதியில எதை கற்றுத்தருகிறது என்றால், நான் ஆசீர்வாதத்தை நித்திய சுதந்திரத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு உடனடியாக தகுதி அடையும்படிக்கு சுதந்திரவாளியான அவருடைய மரணம் உண்டாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த நல்ல நாளிலும் இந்த இன்ஹெரிட்டன்ஸ், இந்த சுதந்திரம் அல்லது ஆசீர்வாதத்தினுடைய காரியங்கள் இவைகளை குறித்து தியானிக்கிற நேரத்தில் எது ஆசீர்வாதம் என்றும், அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு வழிமுறைகள் என்னவென்றும், அது யாரிடத்திலிருந்து கடந்து வருகிறது என்பதையும் ஒரு தேவனுடைய ஜனம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டியது அவசியம். இறுதியாக இந்த காரியங்களை நான் கோர்வையாக சொல்லி முடிக்கிறேன். முதலாவது,
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பாவ மன்னிப்பு கொண்டு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்ற பரிசுத்தாவின் வரத்தை பெற்ற ஒரு தேவனுடைய பிள்ளை ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு பிதாவாகிய தேவன் குமாரன் என்கிற ஒரு சுதந்திரவாளியை நியமித்திருக்கிறாராம். அவர் மூலமாகவே நாம் சுதந்திரத்தை பெற்றுக் கொள்கிறோம். அந்த சுதந்திரங்கள் மூன்று காரியங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று சரீர மீட்பு, சாரி, ஒன்று ஆத்ம மீட்பு, ரெண்டு சரீர மீட்பு, மூன்றாவது அந்த சரீர மீட்பு கடுத்த காரியங்களுக்காகவே இந்த உலகத்திலே தேவ கரத்தால் அல்லது தேவ பலத்தால் நாம் பாதுகாக்கப்படுகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஒரு ஆத்ம மீட்பை பெற்றிருக்கிற ஒரு தேவ ஜனம் ஒரு சரீர மீட்பை பெற்றுக் கொள்கிற காலம் அளவும் தேவ கரத்தால் பாதுகாக்கப்படுகிறார்கள். அப்படி பாதுகாக்கப்படுகிற காலத்திலே கிறிஸ்துவினுடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக வாழ வேண்டும் என்று அந்த இடைப்பட்ட காலத்தை குறித்து வேதம் அருமையாக திட்டமாக போதிக்கிறது. அருமையானவர்களே, அப்படியானால் உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் ஆத்தும ரட்சிப்பு என்பது மிகவும் அவசியமானது, முக்கியமானது. அதே போல சரீர மீட்பு என்பதும் மிகவும் அவசியமானது. இந்த ஆத்ம மீட்புக்கும் சரீர மீட்புக்கும் இடைப்பட்ட ஆண்டவர் நமக்கு கிருபையாய் தந்திருக்கிற ஆயுசு காலத்திலே அவருடைய திவ்ய சுபாவத்தை வெளிப்படுத்தக்கூடிய விதத்திலே தான் நாம் வாழ வேண்டும். அதற்காகவே அவர் நமக்கு வாக்கு தத்தங்களையும் கிருபையான நன்மைகளையும் அவருடைய கரத்தால் பாதுகாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையும் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அருமையானவர்களே, மாத்திரமல்ல இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஆபிரகாமை ஒரு வழிமுறையாக வேதம் சொல்கிறது. ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு வழிமுறையாக சொல்லப்பட்ட அந்த விசுவாசித்த காரியம், அந்த விசுவாசித்ததினால் உண்டான நீதிமானாக்கப்படுதல், அது நிமித்தமாக நாமும் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தகுதியுள்ளவர்கள் ஆக்கப்படுகிறோம். அடுத்தது பரிசுத்த ஆவியானவராலே சுவிகார பிள்ளையாக நாம் மாற்றப்படும் போது அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாம் தகுதியுள்ளவர்களாயிருவோம். மூன்றாவது, நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்காகவே இயேசு கிறிஸ்து அந்த மரண சாசனத்தை எழுதி வைத்து விட்டு அவர் மரித்தார் என்றும் வேதாகமம் போதிக்கிறபடி ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவே, அதாவது ஒரு ஆத்தும ரட்சிப்பை ஒரு சரீர மீட்பை இந்த உலகத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுபாவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதற்காகவே இயேசு உயிரில் எழுதி வைத்து விட்டு எனக்காக மரித்தார். எத்தனை மேன்மையான அனுபவம். அருமையானவர்களே, இந்த வார்த்தைகளை தியானிக்கிற நேரத்தில் இப்படி நித்திய சுதந்திரமாக, அழியாத சுதந்திரமாக, மாசற்ற சுதந்திரமாக, வாடாத சுதந்திரமாக, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரமாக, புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு தேவன் தந்திருக்கிற சுதந்திரங்களுக்கு மேலாக நம்முடைய கண்கள் பதிக்கப்படக்கூடாதபடிக்கு அநேக நேரங்களிலே பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட அழிந்து போகக்கூடிய நிரந்தரமற்ற ஒன்றுமில்லாத காரியங்களுக்கு நேராக நாம் திசை திருப்பப்படுகிறோம். அருமையானவர்களே, இந்த வார்த்தையை கேட்கும்போது இந்த வார்த்தையின் அடிப்படையிலான ஒரு வாழ்வு உங்களுக்கு உண்டாகுமானால் எத்தனை நலமாயிருக்கும். ஒரு அழிந்து போகிற ஆசீர்வாதத்திற்கு நேராக என்னுடைய கண்களை நான் பதிய வையாமல் நித்தியமான ஒரு சுதந்திரத்தை பெற்றுக் கொள்வதற்கு என்னுடைய கண்கள் பதிய வைக்கப்படுமானால் அது எத்தனை மேன்மையுள்ளதாக இருக்கும். அருமையானவர்களே, அந்த ஆசீர்வாதத்தை, நித்தியமான சுதந்திரத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தன்னை பலியாக தந்து தன்னுடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தை நமக்காக சிந்தி அந்த சிந்தப்பட்ட இரத்தத்தை பரலோகத்தில் இருக்கிற கிருபாசனத்தின் மேலே தெளித்து பாவ நிவிருத்தியை உண்டாக்கி, அது மாத்திரமல்ல அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் உயிர்த்தெழுந்தாரே, அந்த மேன்மையான காரியங்களை நாம் அசட்டை செய்யாதபடிக்கு எதனால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்றும் எதற்காக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்றும் சரியான விதத்தில் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற விதத்தில் வாழுகிற தேவ கிருபை இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் என்று சொல்லி நான் வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தாக தேவனாகிய கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆசீர்வாதங்களோடு இந்த உலகத்திலே
நீங்கள் வாழ்வதற்கு தேவன் உங்களுக்கு கிருபை தருவாராக. இந்த உலகத்திலே நாம் வாழுகிற காலம் அளவும் இந்த கேடுபாடுகளும் அநீதிகளும் பாவங்களும் நிறைந்திருக்கிற உலகத்தினுடைய அந்த அழிவுக்கு நாம் தப்பினவர்களாகவும் கிறிஸ்துவினுடைய திவ்ய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறவர்களாகவும் என்னுடைய பேச்சிலே, என்னுடைய செய்கையிலே, என்னுடைய நடக்கையிலே, என்னுடைய பார்வையிலே எல்லாவற்றிலும் கிறிஸ்துவை வெளிக்காட்டுகிற ஒரு வாழ்க்கை வாழ வந்திருக்கதாக தேவன் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. இதை நாம் செய்வோமானால் நாம் குடியிருக்கிற பகுதிகளை தேவனுக்கு சொந்தமாக்கி கொள்ள முடியும். நாம் குடியிருக்கிற அந்த மாவட்டத்தை, அந்த பிரதேசங்களை தேவனுக்கு சொந்தமாக்கி கொள்ள முடியும். அருமையானவர்களே, மாய்மாலமான திட்டங்களுக்கு பின்பதாக நம்முடைய மனதை செலுத்தாமல் வேதம் காண்பித்திருக்கிற உன்னதமான இந்த பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரத்திற்கு நேராக நம்முடைய கண்கள் திருப்பப்படுமானால் தேசம் தேவனை அறியும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடம் ஜெபிப்போம். எங்கள் பரலோகத்தின் தேவனே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட இந்த திருவார்த்தைக்கு ஏற்றாற் போல எங்கள் ஒவ்வொருடைய வாழ்வும் ஆண்டவரே நித்திய சுதந்திரத்திற்குரியதாய், பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரத்திற்குரியதாய், அழியாத வாடாத மாசற்ற சுதந்திரத்திற்குரியதாய், இந்த உலகத்திலே ஆத்தும மீட்பை பெற்றுக் கொண்டவர்களாக மாத்திரமல்ல, இனி வரப்போகிற காலத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அவரோடு கூட அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்போம் என்கிற நிச்சயத்தோடு கூடிய ஒரு வாழ்க்கை வாழவும் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பலன் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மாறுபாடான, தவறான, நய வசதிப்பான, மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யருடைய மாய்மாலமான போதனைகளுக்கு கர்த்தாவே தேவ ஜனங்களையும் தேவ சபையையும் கர்த்தர் விலக்கி காத்து கொள்ளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். பரலோகத்தின் தேவன் தாமே உம்முடைய சன்னிதானத்தில் நிற்கிற அந்த காலம் அளவும் தேவ கிருபையோடு நாங்கள் வாழ்வதற்கு பலன் தர கிருபை தர நாங்கள் ஜெபிக்கிறோம். சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதா.